இது பாருங்கள், 2D ஷேப்ஸ் அண்டு 3D ஷேப்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனோட எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்கள் கொடுத்துருக்குறேன், உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்கள். 2D ஷேப்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம், சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அதெல்லாம் 2D ஷேப்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோன்னா, இது வந்து பிளெயினாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த சைடு வச்சுருக்கிறதெல்லாம் 2D ஷேப்ஸ், இது வந்து என்ன ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, இது பிளெயினாக இருக்குது. இப்படி தொட்டால் பாருங்கள் அப்படியே கை ரெண்டும் பிடிக்கிற மாதிரி இருக்குது, இது பிளேன் ஷேப்னு சொல்கிறோம். இது 2D ஷேப். இதில் வந்து இதில் பாருங்கள் லென்த்து பிரெத்து இது ரெண்டு இருந்தால் 2D ஷேப்னு சொல்கிறோம். இது ரெக்டாங்கிளோட எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள் சர்க்கிளுக்கு ஒரு காயின் கொடுத்துருக்குறோம், இது சர்க்கிளோட எக்ஸாம்பிள், இது 2D ஷேப். இது பாருங்கள் ஸ்கொயருக்கு, ஸ்கொயர் இதுவும் வந்து பாருங்கள் ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, பிளேனாக இருக்குது. ஸோ இது 2D ஷேப்னு சொல்கிறோம், இதெல்லாம் 2D ஷேப்னு சொல்கிறோம். ஒன்லி ஒன் டைமென்ஷன் மட்டும் இருந்தால் அது வந்து ஒன் டைமென்ஷன் சொல்கிறோம். லென்த்து பிரெத்து ரெண்டுமே இருந்தால் அது 2 டைமென்ஷன் சொல்கிறோம். லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணு இருந்தால் அது வந்து 3 டைமென்ஷன் சொல்கிறோம். இதில் பாருங்கள் ஸ்கொயருக்கு நாலு பக்கமும் சேமாக இருக்கும், ஃபோர் லைன்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், ஸ்பியர். ஸ்பியருக்கு எக்ஸாம்பிள் வந்து பால். இது 3D ஷேப்ஸ் எப்பவுமே ஒரு கெட்டித்தன்மையுள்ள பொருள், இது வந்து 3D ஷேப்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கியூப் சொல்கிறோம். கியூபுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்குறேன் கியூப். இதில் வந்து இது பாருங்கள் பிளேன் ஷேப் பாருங்கள், இங்கே கை வச்சா எப்படி ஒட்டுது, அதே 3D ஷேப்பில் வந்து ஒரு கெட்டித்தன்மை என்ன பொருள், கை ரெண்டும் ஒட்டுதா பாருங்கள், உள்ள கேப் இருக்குது. இதனோட ஹைட்டும் இருக்குது, ஆனால் இதில் பாருங்கள் ஹைட் இல்லை, ஹைட்டும் இருக்குது. ஹைட் இருக்கிறது 3D ஷேப்ஸ். ஸோ இதில் பாருங்கள் ஃபேஸஸ் எப்படி ஃபேஸஸ் வர்டிசஸ் எட்ஜஸ்ன்னு 3D ஸ்பேஸில் சொல்கிறாங்க. எது ஃபேஸஸ்னால் ஒவ்வொரு சைடும் இருக்கிறதெல்லாம் ஃபேஸஸ். இது பாருங்கள் 3D ஸ்பேஸ் ஒன், ஒவ்வொரு சைடும் எடுத்துக்கிட்டால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அடியில் ஒன்று, சிக்ஸ், சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கார்னர் பாயிண்ட்டு தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் கார்னர் பாயிண்ட் வந்து வெர்டிசஸ் சொல்கிறாங்க. எட்ஜஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஃபேஸும் மீட் பண்ணுற அந்த லைன் தான் எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அதே மாதிரி போட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டால் இது எப்படி சொல்கிறாங்க, இது சிலிண்டர், சிலிண்டரில் இது ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, கர்வ்டு ஃபேஸ் ஒன்று இருக்குது, கர்வ்டு ஃபேஸ் சுற்றி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு ஃபேஸ் இருக்குது. மொத்தம் சிலிண்டருக்கு 3 ஃபேஸஸ் இருக்குது. வர்டிசஸ் எங்கேயாச்சும் கார்னர் பாயிண்ட் இருக்கா பாருங்கள், எங்கேயும் இல்லை. ஸோ நோ வர்டிசஸ். எட்ஜஸ் பாருங்கள் ரெண்டு ஃபேஸஸ் மீட் பண்ணுற அந்த லைன் தான் எட்ஜஸ். இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இதை மீட் பண்ணுற இந்த லைன் வந்து ஒன் எட்ஜ். இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இதை மீட் பண்ணுற ஒன் லைன் வந்து இது ஒரு லைன் வந்து இது ஒரு எட்ஜ். ஸோ சிலிண்டருக்கு 2 எட்ஜஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் இதை வந்து கியூப்னு சொல்கிறோம். கியூபுக்கும் சேம் ஃபேஸஸ் எட்ஜஸ் வெர்டிசஸ். அதே மாதிரி கியூபாய்டுக்கும் சேம் ஃபேஸஸ். புக் வந்து கியூபாய்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கொயரில் நாலு பக்கமும் எல்லா பக்கமும் சேமாக இருக்கும் இதனோட அளவு வந்து. இது வந்து ஆப்போசிட் சைடு மட்டும் சேமாக இருக்கும் இதனோட அளவு வந்து பாருங்கள். இதுதான் கியூபாய்டு. புக்கு எக்ஸாம்பிள் வந்து கியூபாய்டுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்.